வெள்ளனூர் ஈவன் பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம வெள்ளனூர் ஈவனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருள் வந்து காலாவதி ஆகியிருந்தால் என்ன செய்யலாம் என்பதை சாமானிய மக்களாக நாம் வந்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அன்றைய அரசியலால் கொண்டு வரப்பட்ட உணவு பாதுகாப்பு மற்றும் தரம், அதாவது ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006, ஒரு சட்டத்தை வந்து அன்றைய மத்திய அரசு வந்து கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் பேக்கிங் செய்யப்படும் போதும் அந்த பொருட்களில், அந்த பொருட்களோட கவரில் அந்த பொருட்கள் தயாரிக்கப்பட்ட தேதி, உணவுப் பொருள், என்னென்ன பொருள் கலந்துருக்காங்க என்பதை வந்து மக்கள் வந்து அறிந்து கொள்ளும் வகையில் தெளிவாக குறிப்பிடணும். இதை தான் அவங்க முதல்ல செய்யணும். ஆனால் வந்து மக்கள் வந்து தண்ணீர் பாட்டில், ஜூஸ், எண்ணெய் போன்ற பொருளெல்லாம் நம்ம வாங்கும்போது அதன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை அப்படி எதுவும் இல்லாமல் காலாவதியான பொருட்களை வந்து கடைகளை விற்பனை செஞ்சாலோ, அல்லது சம்பந்தப்பட்ட கடைக்காரருக்கு, அல்லது அதனை வந்து உற்பத்தி செய்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு அவங்களோட பொருட்களை தன்மையை பொறுத்து அபராதம் வந்து விதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி இல்லை அப்படின்னா அந்த கடைக்கோ அல்லது அந்த பொருளை உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலைக்கோ சீல் வைக்கிற அளவுக்கு நிலைமைக்கு போயிடும். இது அனைத்து வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் பிரச்சனை கீழே வருவதால் இரண்டு குற்றங்களுக்கு வந்து அவங்க வந்து ஆளாவாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் செக்ஷன் 273, சேல் ஆஃப் நெக்ஸைஸ் ஃபுட் ஆர்டிங் அப்படிங்கிற ஆகிய சட்டத்திலையும் தண்டனை வந்து கண்டிப்பாக வழங்கப்படும். அடுத்து இதை வந்து சட்டப்படி நம்ம எப்படி அணுகலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்கும் பொருள் வந்து காலாவதி ஆகிய பொருளாக இருந்தால் ஆணையத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர் மூலம் வாட்ஸ்அப் மூலமாக புகாரை தெரிவிக்கலாம். அல்லது அந்த குறிப்பிட்ட காலவரையான புகைப்படத்தை எடுத்து நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவும் அந்த நம்பருக்கு நம்ம அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் ஐடி தரேன், அந்த மெயில் ஐடி மூலமாகவும் நீங்கள் வந்து புகாரை வந்து தெரிவிக்கலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து நடவடிக்கையை தமிழக அரசாக இருந்தாலும் சரி, இந்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மொபைல்லையும் TNLMCTC அப்படிங்கிற ஒரு செயலின் மூலமாக கருத்துக்களையும் வந்து நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு இது போன்ற நிறைய பிரச்சனைகளுக்கு சட்டப்படி உடனடி தீர்வு கிடைக்கிறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. இதற்காக நம்முடைய சட்டத்தில் இடமும் உண்டு. இது எல்லாம் ஒரு முக்கியம் என்னென்னா, இது போன்ற பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா தீர்வுக்கான எத்தனையோ வழி இருக்குது. அப்படி இருந்தும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான என்ன வழி இருக்குது அப்படின்னு சாதாரண மக்களுக்கு இது போன்ற தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவதில்லை. எனவே எந்த கடைகளிலும் யாரும் ஏமாந்து வாங்கிவிடக்கூடாது. மக்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நான் மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.